வணக்கம் தமிழா. நேரமும் வேலையும் இதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு நாலு கான்செப்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இடம்பெறும். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ ப்ளஸ் பி அதை இருவரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறது. ஏ ப்ளஸ் பி எவ்வளோ வரும்? ஏன்னா ஏ தனியாக கொடுத்துருவாங்க, பி தனியாக கொடுத்துருவாங்க, அப்போ ஏ ப்ளஸ் பி எவ்வளோ வரும்? ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி இருவரும் கொடுத்துருவாங்க, அப்போ எனக்கு பி எவ்வளோ வரும், இல்லை அப்படின்னா ஏ வந்து எத்தனை நாள் வரும், ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஓகே, அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிசி மூணுமே தனித்தனியாக கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதையும் பார்க்கலாம். அடுத்து நான்காவது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஏபிசி கொடுத்துருவாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்தாங்க, சி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஏ கண்டுபிடிக்க சொல்லலாம், பி கண்டுபிடிக்க சொல்லலாம், சி, இது மூணுமே தனியாக கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி ஆன்சர் பண்ணுறது? இந்த நான்கு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நீ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிற. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் ஒரு வேளையை 12 நாட்களிலும் பி என்பவர் 18 நாட்களிலும் முடிக்கிறார் எனில் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேளையை எத்தனை நாட்களிலும் முடிப்பார்? ஓகே, அப்போ ஏ வந்து எனக்கு எவ்வளோ? 12, பி வந்து பார்த்தீங்கன்னா 18. ஸோ அது என்ன கேட்குறாங்க, ஏ ப்ளஸ் பி அது இருவரும் சேர்ந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னாலே இருவரும் சேர்ந்து எனக்கு ஏ ப்ளஸ் பி. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, கொடுக்கப்பட்ட இரண்டு நம்பரையும் பெருக்குங்க. அதாவது 12 × 18 வகுத்தல், இங்கே என்ன கேட்டாங்க, ஏ ப்ளஸ் பி தான் கண்டுபிடிக்க, அதாவது கூட்டி தானே போடணும், அப்போ கூட்டி போடுங்க. 12 × 18 கூட்டினா எவ்வளோ வரும்? 30. புரியுதுங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி கேட்டாலும் சரி, இல்லை ஏபி ஏதோ தனித்தனியாக கேட்டாலும் சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், கொடுக்கப்பட்ட இரண்டு நம்பரை ஃபஸ்ட்டு மேலே பிரிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்க்கணும், ஏ ப்ளஸ் பினால் கூட்டணும், ஏ மட்டும் கேட்டால் கழிக்கணும், பி மட்டும் கேட்டாலும் கழிக்கணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ ஏ ப்ளஸ் பி கீழே கூட்டி போட்டிருக்கோம், மேலே பெருக்கிறோம். ஓகே, இப்போ எவ்வளோ வரும் கடிங்க? 4 × 12 = 30. அடுத்து 9 × 2 = 18 × 2 = 10. அடுத்து ஸோ 4 × 1 = 36/5. ஸோ இதுன்னு சுருக்கணும், அப்புறம் எவ்வளோ வரும், 7 × 35 = 1/4. ஸோ அவ்வளோதான். ஓகே, அப்போ ஏ ப்ளஸ் பி கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட இரண்டு நம்பரை மேலே பெருக்கிறோம், கீழே வந்து கூட்டுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாகவே பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட தேவை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் ஒரு வேளையை 6 நாட்களிலும் பி என்பவர் 24 முடிக்கிறார் எனில் அவ்விருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலை முடிப்பார்கள்? ஓகே, அப்போ ஏ வந்து எவ்வளோ? 6, பி வந்து எவ்வளோ? 24. ஓகே, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஏ ப்ளஸ் பி. ஸோ அப்போ இரண்டு நம்பர் என்னது, 6 × 24 வகுத்தல். ஸோ என்ன பண்ணுறோம், கூட்ட சொல்கிறாங்க, அப்போ கூட்டின எவ்வளோ வரும்? 30. ஓகேங்களா? 6 × 6 = 5, 30. அடுத்து 24 × 5 அடிச்சு எவ்வளோ வரும், 24 × 4 = 20 / 4 / 5. அப்போ 4 × 4 = 5 நாட்கள். ஓகே, ஸோ இந்த நாட்கள்ங்கிறத பார்த்தா முழு நம்பராக தான் வரணும் அப்படின்ற ஒரு அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது பின்னங்கள் வந்தாலும் அதை நம்ம போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்கள், ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேளை 10 நாள் முடிக்கிறாங்க, ஏ மட்டும் 14 நாட்கள் முடிக்கிறார் எனில் பி எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்போ இந்த கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி கொடுத்தாச்சு, ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? 10 நாள். ஓகே, ஏ மட்டும் எவ்வளோ நாள்? 14. அப்போ பி மட்டும் எனக்கு எவ்வளோ வரும் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏ ப்ளஸ் பி கொடுத்தாச்சு, ஏ கொடுத்தாச்சு, பி கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி பிஓ ஏஓ கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணால், கொடுக்கப்பட்ட நம்பர் பெருங்க, 10 × 14 வகுத்தல். இங்கே பி மட்டும் தானே கேட்குறாங்க, அப்போ ஏ ப்ளஸ் பியிலேருந்து ஏவை கழிச்சா தான் பி கிடைக்கும். ஸோ அப்போ இதிலேருந்து இதை கழிக்கணும், அதாவது வித்தியாசம் பார்க்கணும், 10 × 14 வித்தியாசம் எவ்வளோ வரும்? 4. ஓகேங்களா? இப்போ அடிக்கலாம், 2 × 10 = 2 = 4, 1 × 2 = 7 × 2 = 14. அப்போ 5 × 35 = 5 நாட்கள். அப்போ பி மட்டும் அந்த வேலை எத்தனை முடிப்பார்னு பார்த்தா 35 நாட்களில் முடிப்பார். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இதிலே ஒரு கொஸ்டின் பாருங்க. இப்போ ஏபி இருவர் சேர்ந்து 9 நாள், ஏ மட்டும் 12 நாள். அப்போ பி மட்டும் எத்தனை நாள் முடிப்பார்? ஸோ இங்கே அதே தான், ஏபி கொடுத்தாச்சு, ஏ கொடுத்தாச்சு, பி கேட்குறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணும், கொடுக்கப்பட்ட ரெண்டு நம்பர் எழுதிக்குவோம். 9 × 12 வகுத்தல், இங்கே பி மட்டும் கேட்டு என்ன பண்ணும், கழிக்கணும். கழிச்சா எவ்வளோ வரும், 3. ஸோ படித்தவள வரும் 3 × 3 = 9. அப்போ 3 × 12 எவ்வளோ வரும், 36. அப்போ எத்தனை நாள் வரும், பி வந்து 36 நாட்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம், கஷ்டப்படுத்துறது இது ஏ ப்ளஸ் பி பேட்டர்ன் இது. ஓகேங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி ஒரு பேட்டர்ன் எப்படி கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி ஏ கேட்டாலும் எப்படி கண்டுபிடிக்கணும், பி கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கணும், தனியாக பார்த்து வச்சுக்கோம். இது வந்து ஏ ப்ளஸ் பி பேட்டர்ன் முடிஞ்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி பேட்டர்ன். இந்த ஏபிசிலையும் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுத்தாங்க. ஏ வந்து 8 நாள், பி வந்து 12, சி வந்து 24. ஸோ அப்போ இந்த 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க? ஓகே, ஏ வந்து 8, பி வந்து 12, சி வந்து 24. ஓகே, சார் நம்ம ஏபி பேட்டர்ன் வந்து வேறு மாதிரி ஆன்சர் பண்ணிப்போம், ஏபிசி பேட்டர்ன் வேறு மாதிரி ஆன்சர் பண்ண போகிறோம். எப்படி சார் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட இந்த 3 நம்பருக்கு மீச்சியமாக கண்டுபிடிங்க. ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட இந்த 3 நம்பருக்கு மீச்சியமாக கண்டுபிடிங்க. 8, 12, 24. ஸோ இதுக்கு நீங்கள் மீச்சியமாக கண்டுபிடிச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 வரும். எவ்வளோ வரும், 24 வரும். ஓகே, அடுத்து போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு நம்பரையும் 24 எஃபிஷியன்ட் சொல்லுவோம்ல. ஸோ 8 எந்த நம்பர் இருக்குன்னா 24 வரும் பார்ப்போம். ஸோ அது மாதிரி 8 எந்த நம்பர் இருக்குன்னா வரும், 3 பேருக்குன்னா அப்போ கீழே 3. ஓகே, அடுத்து 12 எந்த நம்பர் 24, 2 பேருக்குன்னா 24, அப்போ கீழே ப்ளஸ் 2. ஓகே, அடுத்து 24 1 பேருக்கலாம், அப்போ ப்ளஸ் 1. அப்போ 24 வகுத்தல் 6, அப்போ அடித்தாலும் வரும் 4. அப்போ 3 பேரும் சேர்ந்து எத்தனை முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா 4 நாட்களில் முடிப்பாங்க. ஓகே, அப்போ ஏபிசி பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் என்ன ஸ்டெப்பு, எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகே, எல்சிஎம் எடுத்து மேலே போட்டுட்டு, ஓகே, எல்சிஎம் எடுத்து மேலே போகிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், 8 எதை பிறகுனா 24. ஓகேவா? அடுத்து 12 எதை பிறகுனா 24, அடுத்து 24 எதை பிறகுனா 24. ஸோ கீழே போட்டு கூட்டிக்கிறோம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து வந்துடும். அப்போ ஏபிசி எவ்வளோ, 4 நாட்கள். அப்போ 3 பேர் சேர்ந்து 4 நாட்கள் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏபிசி ஆகியோர் முறை ஒரு வேளையை 3 நாட்கள், 9 நாட்கள், 15 நாட்களையும் செய்து முடிக்கின்ற எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலை எத்தனை நாட்களையும் முடிப்பார்? இப்போ பாரு, என்ன நம்பருக்கு, ஏ வந்து 3, பி வந்து 9, சி வந்து 15. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, எல்சிஎம் எடுக்கணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, 3, 9, 15. இதுக்கு எல்சிஎம் எடுத்து எவ்வளோ வரும், 45 வகுத்தல். ஓகே, அப்போ 3 45 எதால் வரும், 15 வரும். 9 59 அடுத்திங்க 3. ஸோ 15 × 5 எவ்வளோ வருது, 23. நான் டேரெக்டாக விட்டேன், 15 × 5 = 20, 23. அப்போ 23, அப்போ 45/23. ஓகே, 45 எத்தனை 23 இருக்குது, 1 × 23 தான் இருக்குது, மீதி எவ்வளோ, 22 வகுத்தல் 23 நாட்கள். ஓகேங்களா? அப்போ 1 × 22/23 நாட்கள். ஸோ போன கொஸ்டின் 3 நம்பர் வச்சு இங்கே என்னாச்சு, கலப்பினமாக வந்திருக்கு. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கவே, ஏபிசி ஆகிய மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்கள் முடிப்பார். ஏ தனியாக அவ்வேலையை 12 நாட்களிலும், பி தனியாக அவ்வேலையை 18 நாட்கள் முடித்தால், சி எத்தனை நாளில் முடிப்பார்? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், என்ன ஏபிசி கொடுத்தாச்சு, ஏபிசி 4 நாட்கள், ஏ மட்டும் 12, பி மட்டும் 18, அப்போ சி மட்டும் எனக்கு கேட்குறாங்க. ஓகே, இப்போ சி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா, அப்போ ஏபிசியிலேருந்து ஏவும் பியும் கழிச்சவங்க என்ன கிடைக்கும், சி கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட 3 நம்பருக்கு எல்சிஎம். ஓகே, 4, 12, 18, இதுக்கு எல்சிஎம் எவ்வளோ வரும், 36. எல்சிஎம் எவ்வளோ, 36 வகுத்தல். ஸோ எதை பெருக்கணும், 36, இங்கே 9, இங்கே 3, இங்கே 2. ஓகே, ஃபஸ்ட் எவ்வளோ இருக்குது, 9 அப்படியே போட்டுக்கலாம், ஏன்னா ஏபிசிலேருந்து ஏவும் பியும் கழிக்க போகிறோம். அப்போ மைனஸ் ஏ மைனஸ் பி,
அப்போ ஏபிசியில் மைனஸ் ஏ மைனஸ் பி போச்சுன்னா வெறும் சி மட்டும் கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் 9, அடுத்தது மைனஸ் 3. என்னங்க 3னா மைனஸ் 3, 2னா மைனஸ் 2. ஓகே, இப்போ எவ்வளோ வரும்? 36 வகுத்தல் 9 மைனஸ் 3 மைனஸ் 2, ஸோ கழிச்ச வரும் 4. அப்போ அடிச்சோம்னா 9. அப்போ சீம்ன்றதுனால 9 நாளில் செய்து முடிப்பார். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பயும் போல தான், எல்சிஎம் எடுக்கிறோம். 4, 12, 18 எல்சிஎம் எவ்வளோ? 36. ஓகே, இப்போ 4க்கு வந்து 4ஓட 9 பக்கம் 36, 12ஓட 3 பக்கம் 36, 18ஓட 2 பக்கம்னா 36. அப்போ இந்த ஏபிசியை அப்படியே வச்சுக்கிறோம். ஏபிசி 9 அப்படியே போட்டுக்குவோம். இந்த 3னா மைனஸ் 3, 2னா மைனஸ் 2. ஏன்னா ஏவும் பியும் கழிக்கணும். அப்போ மைனஸ் 2 மைனஸ் 3 போட்டு அடிச்சோம்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட் ஒன்று என்ன கூட ஆன்சர் வேகமாக பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தெரிஞ்சிட போது எப்பயுமே நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் இதுலையே இப்போ இந்த நம்பர்ஸை பாருங்கள். ஏபிசி இங்கேயும் அதே மாதிரி தான். ஏபிசி எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 5 நாள். ஏபிசி 5, ஏ வந்து 12, பி வந்து பார்த்திங்கன்னா 15. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? சி கேட்குறாங்க. ஸோ எது கேட்டாலும் இதே பட்டன் தான். ஃபஸ்ட் நம்பர் எல்சிஎம் கொடுக்கப்பட்ட 3 நம்பருக்கு எல்சிஎம் 5, 12, 15. இதுக்கு எல்சிஎம் எவ்வளோ வரும்? 60. எல்சிஎம் எவ்வளோ வரும்? 60 வகுத்தல். ஸோ ஒவ்வொரு நம்பரும் எதை பக்கம் 60 வரும்? 5ஓட எதை பக்கம் 60 வருது? 12. இங்கே 5, இங்கே 4. ஸோ ஓகே, இப்போ எவ்வளோ வரும்? ஃபஸ்ட்டு 12, ஏன்னா இது மைனஸ் ஏ மைனஸ் பி தானே. அப்போ மைனஸ் 5 மைனஸ் 4. ஓகே, இப்போ எவ்வளோ வரும்? 60 வகுத்தல் 12, 9 போச்சுன்னா 3. அப்போ 20. அப்போ சி எத்தனை நாள்? 20 நாட்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ அல்லது பி கண்டுபிடிக்கிற பேட்டர்ன் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அதே மாதிரி ஏ தனியாக கேட்டாலோ இல்லை பி தனியாக கேட்டாலோ சி தனியாக கேட்டாலோ மொத்தம் 4 டைப் பார்த்துருக்கோம். 4 டைப் அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம், ப்ராக்டிஸும் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லா வாட்ச் பண்ணாலும் தெரியும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலும் தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், டைத்தை ரொம்ப சேவ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.